கட்சிக்கு துரோகம் இழைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என்று திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட விவசாய அணி செயலாளர் கே பி ராமலிங்கம் அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் கட்சிக்கு எதிராக செயல்பட்டதாக ஒரு மாவட்ட செயலாளர் உட்பட 33 பேர் திமுகவில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டனர். தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு நேரில் விளக்கம் அளிக்குமாறு திமுக தலைமை அவர்களுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் கட்சி தமக்கு எதிராக எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து கே பி ராமலிங்கம் செய்தியாளர்களிடம் பேசினார். திமுகவுக்கு துரோகம் செய்யும் எந்த ஒரு நடவடிக்கையிலும் தாம் ஈடுபடவில்லை என்று கே பி ராமலிங்கம் குறிப்பிட்டார். தலைமை கழகத்திற்கு என் மீது சாட்டப்பட்ட குற்றங்களுக்கு ஆதாரம் வழங்கப்படாத நிலையில் என்ன பதில் சொல்வது? என் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் அத்தனைக்கும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அவைகள் என்பது மட்டுமே என்னுடைய பதிலாக ஏற்றுக்கொள்ள பணிவன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். 14 காலம் எந்த பதவியும் இல்லை, ஆனால் கொஞ்சமாவது சோர்வடைந்தேனா? கொஞ்சமாவது பங்கப்பட்டேனா? ஆனால் என்னை எந்த கேள்வியும் கேட்காமல், அதுவும் கட்சிக்கு துரோகம் செய்து விட்டேன் என்று சொல்லுவது, அந்த பட்டியலில் கொண்டு போய் என்னை சேர்ப்பது எப்படி நியாயம்? என் மீது குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள், நான் குற்றவாளி அல்ல. என் மீது குற்றம் சுமத்தப்பட்டதே கூட நேரில் சுமத்தப்படவில்லை, ஊடகங்கள் வாயிலாக சுமத்தப்பட்டிருப்பது என்னை அவமானப்படுத்துவதாக கருது.